இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியோ மகாவையும் ஐஸ்வர்யாவையும் ஒரே வீட்டில் இருக்க வச்சிட்டாங்க. இதில் யாருடைய பங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சமும் தாத்தாவுக்கு அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா தாத்தா தான் முடிவே எடுத்தவர். தாத்தா வந்து கேன்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளில வீட்டுக்கு தெரிய வந்து அதனால வந்து அனுதாபாலையில் வந்து இவங்களை இருக்க வச்சிட்டாங்க. இது இல்லாமல் ஐஸ்வர்யாவும் வீட்டை விட்டு போகிறதுக்கு ரெடியாகவே இல்லை. மகா மட்டும் தான் பாவமாக கிளம்பி நான் போகிறேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா தாத்தாவுக்காக அதான் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு எங்கேயும் போகமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து எல்லாரும் மன திருப்தி ஆயிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாயிட்டாங்க. சித்ரா, அக்கா என்னக்கா நினச்சிட்ருக்கீங்க, இவங்க இப்போ இங்கே இருப்பாங்களா அப்படின்னா அவங்க இங்கே தான் இருப்பாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு கிளம்பி ஃபேமிலியில் எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ ஐஸ்வர்யா, மகா, அவங்களுடைய குடும்பம், தசரதன், கோடீஸ்வரி, பிரபா இவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்க, இந்த பக்கம் சித்ராவும் கௌதமும் பார்த்துட்டு இருந்து பாத்தியா எவ்வளோ நடந்தாலும் இவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க, இதுக்கு ஒரு வெளில அனுப்பவே முடியாது, அவர் ஒரு அனுதாபலையை போட்டு விட்டாரு, இவனுக்கு அந்த பக்கம் அதை வச்சு முடிவு எடுத்துட்டானுங்க, இவன் நினச்சதை சாதிச்சிட்டான், நம்ம தான் கடைசியில் நினச்சது இது நடக்காமல் இருக்குது அப்படின்னு அவங்க கடுப்பில் பொங்கிக்கிட்டு இருக்க. அப்போ உடனே வந்து நான் கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னா வந்து நீங்கள் இந்நேரம் வந்து இந்த உங்களோட உருப்பிடாத பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து பணக்கார பொண்ணாக கட்டிடலாம்னு நினச்சிருப்பீங்க, அதானே நடக்காது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து கெத்தாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மாமியார் கிட்டக்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாமல் அவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இதில் நான் ஒரு மூக்குத்தியை வாங்கிட்டு வந்தால் என் பிள்ளைக்கு நிறைய நகை இருக்குது, அப்புறம் எதுக்கு இந்த குட்டி நகை அப்படின்னு கேட்டியே, கொஞ்சமாச்சு வெக்கம் இருக்கா, அவன் வயிற்றில் பிள்ளையே இல்லை தலையனாது அப்படின்னு கடுப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கோடீஸ்வரி ஒரு விளக்கமாறு எடுத்து வந்து பல்லார் பல்லார் பொண்ணு போட்டு போட்டு சாத்து சாத்து சாத்துறாங்க. இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஐஸ்வர்யா, ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மான்ட்டு, இந்த ட்ராமாவை போல நிறுத்துக அப்படிங்கிறாங்க சித்ரா. குடும்பமே ஒரு ட்ராமா குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா உடனே பிரபாவும் பாவமாக பார்த்தாங்க, அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே மூல கிளம்புங்க, எங்கள் குடும்ப விவகாரம் நீங்களாம் மூல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இவெல்லாம் திருந்த மாட்டா, இவெல்லாம் ஊப்பிட மாட்டா, தப்பே செய்யலாங்கிறா, என்னமோ உங்கள் அக்கா வாழ்க்கை சேர்த்தழிக்க பார்த்தியடி பாவி அப்படின்னு வந்து கோடீஸ்வரி கொந்தளிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவளை காப்பாற்றுற பேர் வழின்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, அவள் ஒரு விஷப்பாம்பு நச்சு பாம்பு, நீ அப்படி இல்லை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு வந்து மகாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க கோடீஸ்வரி. தசரதனும் வந்து நீ எப்பயுமே கரெக்டாக எல்லாத்தையும் முடிவெடுப்ப எல்லாம் பண்ணுவேன், இந்த இடத்துல நீ வந்து உன் அக்காவை காப்பாற்றுன்னு எடுத்த முடிவு தப்பு, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அதை நீயே புரிஞ்சுக்கோ உணர்ந்துக்கோ, இனிமேல் வந்து புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இதுக்கு நடுவில் தாத்தாவை எல்லாரும் வந்து சுற்றி சுற்றி நின்று பார்த்துக்குங்க தாத்தா பார்த்துக்குங்க தாத்தாங்க, அவர் ஒன்றா அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பாருங்க, எனக்கு ஒரே ஆசை மகாவும் சூர்யாவும் சந்தோஷமாக இருக்கானு என் கண்ணால் பார்க்கணும், இந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது எனக்கு முதல். மகா வந்து அவங்க அக்காவை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதை மறைச்சிட்டாலே தவிர அவள் கெட்ட பொண்ணு கிடையாது, எதையும் வந்து தப்பாக ஒரு முடிவெடுக்கிற பொண்ணு இல்லை, நம்ம குடும்பத்துக்கு எதிராக போகிற பொண்ணு இல்லை, இதை நீ ஞாபகத்தை வச்சுக்கோ சூர்யா, இதை மனத்தில் வச்சுட்டு அவன் மேலே வெறுப்பை தயவு செஞ்சு காமிக்காத, அவள் கூட நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும், நீயும் மகாவும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து அந்த குழந்தை பெற்றுக்கிறதையும் நான் பார்க்கணும் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்க. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்க, அப்போ உடனே என்னாவது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து பாட்டியும் தாத்தாவும் பேசிட்டு இருக்காங்க. பாட்டிகிட்ட வந்து தாத்தா வந்து இந்த பார் நான் கூட தான் இருப்பேன், அவன் கூட இருப்பேன், நான் எங்கேயும் போகலை, நீ அதுக்கு ஏற்ற மாதிரி நீயும் வந்து நீ ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு வந்து திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஐஸ்வர்யா ஜாலியாக நடந்து வராங்க. ஜாலியாக நடந்து வந்து மகா கிட்ட என்ன மகா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ விசாம நேரம் வீட்டை விட்டு போகிறேன் போகிறேங்கிற, போயிருந்தால் என்ன ஆகுது, கிளம்பியிருந்தால் உனக்கு தான் லாஸ்ட் பார், நான் தான் வந்து ஒன்னையும் போட்டு கொடுக்காம என்னையும் இது பண்ணாமல் காப்பாற்றி நம்மளுக்கு இது வீட்டில் இருக்க வச்சுருக்கேன், நம்ம போட்ட ராஜதந்திரம் தான் இப்போ பாரு, நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், நீ அதனால் வந்து கவலைப்படாத, எல்லாத்தையும் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பலார் அப்படின்னு ஒன்று விட்றாங்க மகா. ஐஸ்வர்யா பலார் ஒன்று விட்டு இந்த பார் உன்னால தான் எல்லா பிரச்சனையும், உன்னை காப்பாற்ற போய் தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்கும், இன்னொரு தடவை நீ வந்து ஏதாச்சும் தப்பு இடக்கு முடக்கா பண்ணலாம்னு நினச்சினா அவ்வளோ அவனை தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னா, சரி சரி இனிமேல் பண்ணலன்னு சொல்கிறத விட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஆனால் வந்து நாளையிலேருந்து ராஜலட்சுமியும் சூர்யாவும் ஏற்கனவே ராஜலட்சுமி நீ மாவை இனி என் மருமகளும் கிடையாது, என்ன நீ அத்தன் கூப்பிட்ட அப்படின்னா என்னென்னே ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு ட்ராமாவை வேறு தனியாக போட்டுட்ருக்காங்க. திருப்பி அதே இடத்த தான் கதை இருக்க மாதிரி இருக்குது, என்ன ஒன்று ஐஸ்வர்யாவை பற்றி உண்மை வெளில வந்துருச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் சூப்பர்